பன்னெண்டாவது எம்சிக்கு. நிறுவனம் ஒன்று 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான இலாபமாக ரூபாய் 150,000 அறிக்கையிட்டுள்ளது. ரைட், 150,000 ரூபாய் 31/3/2020 முடிவடைந்த ஆண்டுக்கான லாபமாக வருது. அதுக்கு பிறகுதான் ஒரு பரிசீலனை ஒரு அனலைஸ் பண்ற டைம்ல பிழைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. வழுக்கள் கணக்கீட்டு புத்தகங்களை வெளிப்படுத்தி உள்ளன. சோ மேற்படி வழுக்களை திருத்திய பின்னர் 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான சரியான லாபம் என்ன? சோ 12வது குவெஸ்டனை பார்ப்போம். உண்மையிலே வழுத்திருப்பு என்பது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். சரியாக நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இட்ஸ் தட் மச் இன்ட்ரெஸ்டட். ரைட், இப்ப முதலாவது நான் இதை உங்களுக்கு ஃபுல் விளக்கத்தோட நான் சொல்லித்தரேன். முதலாவது இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், மேற்படி வழுக்களை திருத்திய பின்னர் 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான சரியான லாபம் கேட்கிறார். சோ திருத்தணும்னு சொன்னால் திருத்துறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு லாபம் தேவை. அது தந்திரிக்கா இல்லையா? தந்திரிக்கிறது. திருத்திய திருத்த முன் லாபம். ரைட், சோ திருத்த முன் நமக்கு ஒரு லாபம் உண்டு தருவாங்க. சோ இந்த திருத்தமுன் லாபம் இந்த குவெஸ்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது 150,000 ரூபாய். சோ 150,000 ரூபாய் எடுத்துக்கோங்களேன். சோ 150,000 ரூபாய். சோ இந்த திருத்தமுன் லாபத்தை நம்ம கணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு பார்ட் 2 குவெஸ்டன்ல உங்கள்கிட்ட கேட்டாருன்னு சொன்னால் திருத்தமுன் லாப கூற்றை தயாரிங்க சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு கூற்று வடிவத்துல நீங்க செய்யலாம். பட் இது ஜஸ்ட் ஒரு எம்சிக்யூ தான். சோ எம்சிக்யூங்கிறதால நீங்க ட்ரஃபாவே நீங்க உங்களோட ஒர்க்கிங்ஸ போட்டுக்கொள்ளும். சம்டைம் உங்கள்கிட்ட அப்படி கேட்கப்பட்டால் ஒரு கூற்று தயாரிக்கீங்கன்னு சொன்னா சாதாரணமாக நம்ம அக்கவுண்ட்ஸ்ல எப்படி கூற்று செய்வோமோ அதே மாதிரியான ஒரு கூற்று உங்களால தயாரிச்சு கொள்ள முடியும். சோ திருத்தமுன் லாபம் நமக்கு 150,000 வரும். சோ லாபம் இங்கு தரப்பட்டிருக்கின்ற பிழைகளால் இலாபம் கூடினால் நம்ம லாபத்தை கூட்டுவோம். சோ சில விஷயங்கள் வரும். அதே மாதிரி தரப்பட்ட பிழைகளால் இலாபம் குறைவடைகிற மாதிரி நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து லாபத்தை நம்ம குறைப்போம். இதுதான் இதனுடைய ஃபார்மேட். இது புரியுதல் இருக்கும். இப்ப பாருங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப நமக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் நாம. சோ இதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2020 மார்ச் மாதத்துக்கான மொத்த கடன் விற்பனைகள் 650,000 ஆனது விற்பனை கணக்கிலும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் ரூபாய் 560,000 பதியப்பட்டுள்ளது. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வழுக்களை திருத்தல் நீங்க செய்யும் போது இந்த மெத்தட்ல தான் செய்யணும். உங்களுக்கு பிளவராம வைக்கும் போது நீங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆனா இதை மனசுலேயே நீங்க செய்யணும். சோ ஃபெஸ்ட்டுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதலாவது என்ன நடந்துச்சு, டிட் என்பது என்ன நடந்துச்சு, அது பிழையோ சரியோ எது எவ்வாறு பிழை நடந்துச்சு. சோ இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். சோ அதுக்கு பிறகுக்கு தானே உங்களுக்கு தெரியணும், ஓகே இதுதான் நடந்திருக்கு விஷயம் அப்படின்னு சொன்னது பிறகு நம்ம ஒரு படிச்ச நாம இதுக்குரிய டபுள் என்ட்ரி எல்லாம் தெரிஞ்ச நாம உண்மையிலே என்ன செஞ்சிருக்கணும், டிட் அடுத்தது ஷூட் கட்டாயமாக என்ன செய்யப்பட்டிருக்கணும். சோ இது ரெண்டும் தெரிஞ்சது பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும், நடந்திருக்கணும்ங்கிறது தெரியும். சோ நடந்ததுல இருந்து என்ன நடந்திருக்கணும்ங்கிறத மாத்தணும்னு சொன்னா நாம என்ன டபுள் என்ட்ரி நம்ம பண்ண போறோம் என்பதுதான் கரெக்ட். சோ இந்த மூணு விஷயத்தை இந்த மூணு பார்வையில நம்ம பார்க்கணும். இது புரியுது எல்லாருக்கு நான் சொல்ற வர மெத்தட். என்ன நடந்துச்சு, என்ன பிழை நடந்துச்சு ஒரு விஷயம், என்ன செஞ்சிருக்கணும் உண்மையிலேயே சரியாக ரெண்டாவது விஷயம், என்ன பிழை செஞ்சத்திலிருந்து எப்படி செஞ்சிருக்கணும் என்பதுக்கு மாத்திர கரெக்ட் பண்றது. அக்கவுண்டிங்கினுடைய மொழி என்ன, ஜேர்னல் என்ட்ரிஸ், டபுள் என்ட்ரிஸ், இரட்டை பதிவு. அதன் மூலமாக நம்ம மாத்த போறோம். முதலாவதை பாருங்க, 2020 மார்ச் மாதத்துக்கான மொத்த கடன் பற்றிகள் 650,000 விற்பனை கணக்கிலும் கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்கிலும் ரூபாய் 560,000 பதியப்பட்டுள்ளது. ரைட், பதியப்பட்டுள்ளது என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அது வரவுல எது பதிஞ்சது, செலவுல எது பதிஞ்சதுன்னு சொல்லல. அப்படி சொல்லப்படாவிட்டால் என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ், 560,000 ரெண்டு கணக்கிலையும் பதிஞ்சிருக்கிறார் ஆனா வரவா செலவா சரியாக பதிஞ்சிருக்கிறார் சொல்லா என்ன அர்த்தம், அந்தந்த கணக்குல எதுக்கு வரவு வைக்கணுமோ அதுக்கு சரியாக வச்சிருக்கிறார், எதுக்கு செலவு வைக்கணுமோ அதுக்கு பிழையாக வச்சிருக்கிறார், ஆனால் எமௌண்ட்டை மட்டும் தான் பிழையாக பதியப்பட்டிருக்கின்றது அர்த்தம். சோ இப்போ நடந்தது அப்படியோ என்ன நடந்ததுன்னு சொல்லி பாருங்க, அப்படியோ பதிங்க. முதலாவது என்ன நடக்கும், மொத்த விற்பனையாக இருந்தால் கடன்பட்டோர் என்பவங்க இருப்பாங்க. சோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல பதியப்பட்டிருக்கும். எவ்வளவு பதியப்பட்டிருக்கும், 560,000 ரூபாய் பிழையாக பதிஞ்சிருக்கிறார். இது முதலாவது விஷயம் நடந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன நடந்திருக்க போது, ஓகே அதே தொகையை விற்பனையாக நினைச்சிட்டு விற்பனை கணக்கிலையும் செலவுல அதே 560,000 ரூபாய் பதியப்பட்டிருக்கும். இது முதலாவது விஷயம். உண்மையிலேயே நாம ஒரு அக்கௌண்டன்ட் ஆக இருக்கிற பட்சத்துல நாம என்னென்று பதிஞ்சிருக்கணும், இப்ப உண்மையிலேயே பதியப்பட்டிருக்க வேண்டியது கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல இங்கு வரவு வர வேண்டியது 650,000 ரூபாய். அதேவேளை விற்பனை கணக்கிலையும் வருமானமாக நம்ம காட்ட வேண்டி இருந்தது, விற்பனை கணக்குல செலவு வச்சு நம்ம காட்ட வேண்டி இருப்பது அதே 650,000 ரூபாய் தான் இருந்திருக்கு. இப்போ நல்லா பாருங்க, நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்ப இருக்கிறது இந்த 560,000 கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்குலையும் விற்பனை கணக்குல 560,000, ஆனா நமக்கு 650,000 வேணும் என்று சொன்னால் நம்ம குறைவாக பதிந்திருக்கிறோம். சோ 650,000 பதியணும், ஆனால் 560,000 தான் பதிஞ்சிருக்கிறோம் சொன்னால் 90,000 ரூபாயை குறைத்து பதிந்திருந்தால் அந்த 90,000 ரூபாய் பெறுமதியால இப்ப கரெக்ட் பண்ணணும்னு சொன்னா அதிகரிக்கணும்.
சோ கடன்பட்டோரினுடைய கட்டுப்பாட்டு கணக்கை நம்ம அதிகரிக்கணும்னு சொன்னால் கடன்பட்டோர் கட்டுப்பாடு என்பது ஒரு சொத்து கணக்கு. சோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல நம்ம வரவு வைப்பதன் மூலமாக நம்ம அதனை அதிகரிக்க முடியும். எவ்வளவுத்தால் அதிகரிக்கணும்? 90,000 நம்ம அதிகரிக்கணும். அதே சமயம் விற்பனை என்பதையும் நம்ம குறைச்சி காட்டியிருக்கிறோம். சோ விற்பனை என்பது ஒரு வருமானம், விற்பனைகள் அதிகரிக்கப்படணும்னு சொன்னா விற்பனை கணக்குல செலவுல 90,000 வந்து போகும். இந்த டபுள் என்ட்ரி விதம் புரிதல இருக்கும். கரெக்ஷன் என்ட்ரிக்கு நான் வந்தது. இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட், இதன் மூலமாக இப்ப இந்த கரெக்ஷன் என்ட்ரி தான் நாம நம்மட பொது பேரேட்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரியில நாம கொண்டு போய் செய்ய போறோம் பதிவு. இப்ப இந்த பதிவுல தான் நீங்க கவனம் செலுத்தணும். கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்கு என்பது ஒரு சொத்து கணக்கு, சொத்து அதிகரிக்கிறது 90,000. விற்பனை என்பது ஒரு வருமானம், வருமானம் அதிகரிக்கிறது. சோ இந்த பிழையை திருத்துவதனால் இது திருத்த முன்னர் காணப்பட்ட இலாபத்துக்கு என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா, விற்பனை கணக்குல நாம ஒரு பதிவு போடுறதால விற்பனை அதிகரிக்கிறதால லாபமும் அதிகரிக்க போகிறது. சோ இங்க என்ன வரப்போகிறது, கூற்றத்துக்குள்ள விற்பனை என்று சொல்லி விற்பனையின் காரணமாக விற்பனைக்கு நம்ம சரியாக குறைச்சி பதியாததால விற்பனை குறைந்ததனால் இங்கு காணப்படுகின்ற இலாபமும் ஒரு குறைந்த லாபம். இதனை அதிகரிப்பதனால் நம்மளோட டபுள் என்ட்ரியின் படி வருமானம் என்பது அதிகரிக்கிறது 90,000. சோ அந்த 90,000 நீங்க இங்க போடணும். இது புரியுதா? 90,000 லாபம் அதிகரிக்க போகுது என்பதை. ரைட், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன நடந்தீங்க பாருங்க. ரெண்டாவது, ஓகே, இது வந்து ஃபெஸ்ட் ஒன். சோ ஃபெஸ்ட் ஒன்னுக்குரிய ஒரு டீடைல்டான ஒர்க்கிங். சோ ரெண்டாவது யோசிங்க, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பர்ட் ஆனது போறோம், மனசிலேயே நீங்க இந்த கல்குலேஷன்லாம் போட்டுட்டு போகணும். சோ ரெண்டாவது பாருங்க, வியாபார கடன்பட்டோருக்கு அனுமதித்த காசு கழிவு ₹20,000 ஆனது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல மாத்திரம்தான் பதியப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. ஓகே, சோ முதலாவது விஷயம் நடந்தது என்னன்னு சொல்லி யோசிங்க. சோ இங்க நடந்தது, நம்ம பதிவு செய்யும் போது ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அனுமதித்த காசு கழிவானது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ காசு கழிவு கொடுக்கும் போது இரட்டை பதிவு என்ன, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சோ ஒரு செலவு பதிவு மாத்திரம் தான் நீங்க வச்சுக்கிறாங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு பதிவு ஒன்று வச்சுக்கிறாங்க ₹20,000. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஆனா உண்மையிலேயே இப்படியான பிழைகள் வந்துட்டும் ஒரு அக்கவுண்டிங் பேக்கேஜ் யூஸ் பண்ற இதுல நடக்காது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அக்கவுண்டிங் பேக்கேஜ் யூஸ் பண்ற இப்பய காலத்துல இந்த மாதிரி பிள்ளை நடக்க மாட்டுச்சு, ஒற்றை பதிவு தான் மேற்கொள்றதுன்றது. ஏன்னு சொன்னால் டபுள் என்ட்ரி வரவுக்கேத்த செலவு இருந்தா தான் அங்க சிஸ்டமே உங்களுக்கு எலவ் பண்ணும் அந்த என்ட்ரியை பாஸ் பண்றது. அதனால இந்த மாதிரி பிழைகள் எல்லாம் ஒரு ஆட்டோமேட் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டத்துல வர மாட்டுச்சு. பட் எக்ஸாமுக்காக நம்ம செய்யறோம். இப்ப பாருங்க, கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல பயிற்சி மெனுவல அக்கவுண்ட் செஞ்சிட்டார். ஆனா இப்ப பரீட்சை மீதி பேலன்ஸ் ஆகுமா ஸ்டூடெண்ட்ஸ்? கடைசியில ஒரு அக்கவுண்ட் மட்டும்தான் வச்சுக்கிறார், பரீட்சை மீதி பேலன்ஸ் ஆகுமா? பரீட்சை மீதி பேலன்ஸ் ஆக மாட்டேச்சு, பரீட்சை மீது குறையும். எந்த பக்கம் குறையும்? செலவுல அதிகமாக இருக்க போகிறது எவ்வளவு? ஒரு பதிவு செலவுல ₹20,000 இருக்கும், அதுக்கேற்ற வரவு பதிவு இல்லைன்னு சொன்னால் எந்த பக்கம் குறைவடைந்திருக்கும்? வரவு பக்கமா செலவு பக்கமா? அது குறைவடைந்திருப்பது, அது குறைவடைந்திருப்பது வரவு பக்கத்துல தான் குறைஞ்சிருக்கும். சோ வரவு பக்கத்துல குறைஞ்சிக்கிற டைம்ல அந்த டைம்ல அவர் பார்த்துட்டு என்ன செஞ்சிப்பார், உடனடியாக நம்ம கண்டுபிடிப்போம், பிள்ளைய கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி பரீட்சை மீதிய பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன செஞ்சிருப்பார், தொங்கல் கணக்கொண்டு உருவாக்கியிருப்பார். தொங்கல் என்பது என்ன, பரீட்சை மீதியில் குறைகின்ற பக்கத்தால் குறைகின்ற தொகையால் உருவாக்கப்படுவதுதான் தொங்கல் என்று சொல்லப்படுவது. சோ தற்காலிகமான ஒரு கணக்கு. ஓகே, நமக்கு இப்போதைக்கு அவசரத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது எங்க பிரச்சனை என்று சொல்லி நமக்கு வரவு பக்கம் ₹20,000 குறையுது. ஓகே, நம்ம அதை என்ன செய்வோம், ₹20,000 தொங்கல் கணக்குன்னு சொல்லி பதிவோம். இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம். சோ தொங்கல் கணக்குல ஒரு பதிவம் மட்டும்தான் வச்சிருக்கிறார். சோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ₹20,000 வச்சிருக்கிறார். இதுக்கு பிறகுதான் பிழை என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படும். ரைட், சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மனசுல வச்சுட்டு இதுதான் டிட், இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் உண்மையிலேயே நீங்க ஒரு அக்கவுண்டன்ட் ஆக இருந்திருந்தால் என்ன இரட்டை பதிவு செஞ்சிருக்கணும்? இஃப் யூ ஆர் அன் அக்கவுண்டன்ட், நாம செஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஓகே, இது ஒரு வியாபார கட்டுப்பட்டோருக்கு ஒரு அனுமதித்த ஒரு கழிவு. சோ கொடுத்த கழிவு என்பது ஒரு செலவீடு வகை. சோ கொடுத்த கழிவு செலவீடு ஒன்று அதிகரித்தால் வரவுல நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லி இந்த 20,000 கொடுத்த கழிவாக பதிவு செஞ்சிருக்கணும். அதே சமயம் கடன்பட்டோரின் காசு தர தேவையில்லை, பிகாஸ் அவர் தர வேண்டிய தொகையிலிருந்து தான் கழிச்சு விடுவதுதான் இந்த கொடுத்த கழிவு என்பது. இதுதான் நீங்க செஞ்சிருக்கணும். இப்போ டிட்ல இருந்து ஷுட்டுங்கிற நிலைமைக்கு வாரண்டா நான் என்ன டபுள் என்று நான் பாஸ் பண்ணணும்? யோசிங்க, என்ன இருக்க போகிறது, கொடுத்த கழிவு என்கின்ற ஒரு கணக்கே உருவாக்கப்படல டிட்ல. சோ கொடுத்த கழிவு என்பதை ஒரு செலவீடாக நான் இனங்காண வேண்டும், ₹20,000 இனங்காண வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா, கொடுத்த கழிவை சரியாக இனங்காண வேண்டும். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல நாம என்ன செஞ்சாச்சு, சரியாக பதிவு செஞ்சிட்டாரு, டிட்ல இருக்குது அது. அப்படின்னு என்ன அர்த்தம், கண்டுபிடிச்சது பிறகு
ஏற்கனவே உருவாக்கின தொங்கல் கணக்கை நான் இல்லாமக்கணும். அதுதான் உங்க அடுத்தது. தொங்கல் கணக்குல ஏற்கனவே தற்காலிகமாக நான் வரவு வச்சிருக்கிறேன், அதை அழிச்சு விடணும். சாரி, தொங்கல் கணக்கு செலவா? தொங்கல் கணக்கு செலவு, பிகாஸ் வரவுல வச்சுக்கிறார். தொங்கல் கணக்கு செலவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு. ஓகே, ரைட், குட். இப்ப பாருங்க, தொங்கல் என்பது ஒரு தற்காலிகமான கணக்கு. பிழ திருத்தினால் அது சரியாயிடும். அது சொத்தோ பொறுப்போ உரிமையோ வருமானமோ செலவோ எதுவுமே கிடையாது. பிழையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை வச்சுக்கோ, பிழை இல்லாமக்கிறோம், அது இல்லாமக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்போ கொடுத்த கழிவு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? கொடுத்த கழிவு வரவு என்ன அர்த்தம்? செலவீடு என்பது 20,000 ரூபாவால் அதிகரிக்கிறது என்று அர்த்தம். இந்த கரெக்ஷனை நம்ம பண்றதால செலவீடு 20,000 அதிகரிக்குதுன்னு சொன்னால் இலாபம் 20,000 குறைய போகிறது என்று அர்த்தம். ரைட், சோ குறைகின்ற விஷயத்துல இது வரப்போகிறது. நீங்க கொடுத்த கழிவு 20,000 குறைய போகிறது. இது எல்லாருக்கும் விளங்கிடுச்சு? அந்த ரெண்டாவது விஷயம் நம்ம செஞ்சு காட்டினது. எப்பவுமே சிங்கிள் என்ட்ரி பண்ணும் போதுதான் தொங்கல் கணக்கு என்பது வரும் என்பது கிடையாது. ஒற்றை பதிவு தொங்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான வலு. நிறைய வலுக்கள் காணப்படுகிறது தொங்கல் வரும்ங்கிறதுக்காக. இப்போ அடுத்ததை பாருங்க, அடுத்ததை பாருங்க. மூணாவது, வங்கி வைப்பொன்றிலிருந்து பெறப்பட்ட ரூபாய் 25,000 வட்டி வருமானமானது வட்டி செலவுகள் கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது, எனினும் இத்தொகையானது காசு கணக்கில் சரியாக பதியப்பட்டுள்ளது. ஓகே, என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். ரைட், மூணாவது விஷயம் என்ன நடக்க போகுது? சோ மூணாவதுக்கு சேம் திங்கிங், என்ன நடந்திருக்குது? ஷுட், என்ன நடக்கணும், நடந்திருக்கணும். அதே போல கரெக்ஷன் பண்ற எப்படி? ரைட், இப்ப பாருங்க, அவர் சொன்ன விஷயத்த அப்படியே பாதிங்க. வங்கி வைப்பொருளிலிருந்து பெறப்பட்ட 25,000 ரூபாய் வட்டி வருமானம், சோ வட்டி வருமானமானது வட்டி செலவாக பதியப்பட்டிருக்கிறது, அதுவும் வட்டி செலவு கணக்குல. ரைட், வட்டி செலவு கணக்குல செலவுல கொண்டு போய் வச்சிருக்கிறாரு 25,000 சொல்லி சொல்லிட்டு தொகையானது காசு கணக்குல சரியாக பதியப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? காசு கணக்குல வரவு பதிவு சரியாக பதியப்பட்டிருக்குன்னு அர்த்தம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 25,000 வருகிறது. இதுதான் நடந்த விஷயம். சோ உண்மையிலேயே நடந்திருக்கணும் என்ன? ஓகே, காசு கிடைக்குது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவுல வந்திருக்கணும், 25,000 பதிஞ்சிருக்கணும், அது சரியாக செய்யப்பட்டிருக்கிறது, அது செஞ்சும் இருக்கிறார். அதே மாதிரி இது ஒரு வருமானம், வட்டி என்பது நமக்கு கிடைக்கிறது, நாம கொடுக்கல. சோ வட்டி வருமானம் என்பதால வட்டி வருமான கணக்குல இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த வருமானத்துக்கு செலவு வச்சு பதிஞ்சிருக்கணும் 25,000. இப்போ இதை கரெக்ட் பண்ற எப்படின்னு பாருங்க. முதலாவது, காசு கட்டுப்பாட்டு கணக்குல எந்த பிரச்சனையும் இல்லை, வட்டி செலவு என்பதே இங்க கிடையாது. சோ வட்டி செலவு கணக்குல செலவு வச்சிருக்கிறார், செலவுகிட்ட குறைச்சிக்கிறார். அப்ப நம்ம கரெக்ட் பண்ணணும்டா, வட்டி செலவு என்பது இங்க கிடையாதால வட்டி செலவு கணக்குல வச்ச செலவு பதிவை நம்ம அளிக்கணும்னு சொன்னால் வரவுல நம்ம ஒரு பதிவு செய்யணும் 25,000 ரூபாய். இது முதலாவது விஷயம். அதே போல வட்டி வருமானத்தை இங்க இனங்காணவே இல்லை. அப்ப வட்டி வருமானத்தை இது அழிச்சிட்டு வட்டி வருமானத்தை நம்ம இனங்காணணும். சோ வட்டி வருமான கணக்குல செலவு வைக்கணும் 25,000. இதுதான் இதனுடைய திருத்தலாக இருக்க போகுது. இது புரியுது எல்லாருக்கும்? சோ இதுதான் நம்மளோட திருத்தல் பதிவாக இருக்க போயிருது. இந்த பதிவு புரிஞ்சுதா? ரைட், இப்ப இந்த திருத்தல் பதிவால நம்ம லாபத்துக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. முதலாவது என்ட்ரியை பாருங்க, வட்டி செலவு என்பது ஒரு செலவீட்டு கணக்கு, செலவீடு 25,000 குறையுதுண்டா, லாபத்துக்கு என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? செலவீடு 25,000 குறைக்குது என்று, செலவீடு 25,000 அதிகரிக்கிறது, வட்டி செலவு கணக்கு வரவு. சோ 25,000 செலவீடு அதிகரித்தால் இலாபத்துக்கு என்ன நடக்கும்? இலாபம் குறையும். சோ முதலாவது என்ட்ரியில இந்த வட்டி செலவு என்பதை நம்ம திருத்தத்தின் காரணமாக, வட்டி செலவு என்பதை நம்ம திருத்தத்தின் காரணமாக எவ்வளவு தால லாபம் குறைய போகிறது? 25,000 ரூபாவால லாபம் என்பது குறைய போகிறது. அதே மாதிரி இரண்டாவது பதிவுல வட்டி வருமான கணக்கு செலவீடு என்று பதிகிறதால இலாபம் என்ன செய்ய போகிறது? அதிகரிக்க போகிறது வட்டி வருமானம். சோ இதை நம்ம பதியாம விட்டாலும் நம்மளோட லாபம் பிழைக்காது. சோ வட்டி வருமானத்தால அந்த பதிவால நம்மளுக்கு 25,000 ரூபாய் வருமானம் அதிகரிக்க போகிறது, வட்டி செலவை திருத்தறதால அந்த பதிவால 25,000 ரூபாய் இலாபம் குறைய போகிறது. சோ நெட் எஃபெக்ட் இஸ் 0. சோ இதை நம்ம கணக்கீட்டுல போடாட்டியும் போடாம விட்டாலும் உண்டுதான். பட் ஒரு கூற்றாக கேட்கும் போது இதை காட்டுங்க, பிகாஸ் நீங்க அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு அவருக்கு புரியும். எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ்ல யூ டோன்ட் நீட் தட். இது புரிஞ்சுது அந்த பதிவு நான் செஞ்சது? இஸ் இட் மேக் சென்ஸ்?
ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க செய்ய தேவையில்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, மனசாலேயே என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கும்னு நான் என்ன பதிவு செய்யணுங்கிற நிலைமைக்கு நிறைய க்வெஸ்சன் செஞ்சு நீங்க வரும்போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை, டிரெக்டாகவே டிரஃபா நீங்க ஆன்சர் எடுக்கலாம். பட் இப்பதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, தொங்கல் கணக்கு என்ன, வழுக்கல திருத்தல் என்பது என்ன, இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் இந்த எக்ஸாம் குட். அடுத்த விஷயம் வேற என்ன இருக்குது? இவ்வருடத்துக்கான மோட்டார் வாகனத்தினுடைய பெறுமான தேவையினை ரூபா 30,000 இன்னமும் ஏற்பாடு செய்யவில்லை. ஸோ இது வந்து என்ன, எதுவுமே செய்யல. இப்ப டிட் செக்ஷன்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நத்திங். இவர் செஞ்ச செக்ஷன் என்ன, ஒன்றுமே செய்யல, ஜீரோ, நத்திங். அப்போ சுட் செக்ஷன் என்ன, சுட் இப்ப ஒன்றுமே செய்யலண்டா ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன செஞ்சிருக்கணும் என்பதும் கரெக்ட் பண்றதும் சேமா இருக்குமா இல்லையா? பிகாஸ் எதுவுமே செய்யல என்று சொன்னால் ஷுட் என்றையும் கரெக்ட் என்றையும் ஒன்றுதான் இருக்குது. ஸோ மோட்டார் வாகனத்துக்கான தேய்வுக்கு பதிவு செய்யப்படலைண்டா, நமக்கு தெரியும் தேய்வுக்கான மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு அதுவும் எவ்வளோ சொல்லிக்கிறார், 30,000 சொல்லி நமக்கு அமௌண்ட்டும் சொல்லித்தான் பட்டிக்குது. ஸோ வரவு 30,000 ரூபாய், அதே போல மோட்டார் வாகன தேய்மான ஏற்பாட்டு கணக்கு செலவும் 30,000 ரூபாய். ஸோ சிம்பிள், இதே விஷயம் தான் என்ன நடக்க போகுது, கரெக்ஷனுக்கும் வரப்போகுது, பிகாஸ் டிட்ல எதுவுமே கிடையாது. ஸோ மோட்டார் வாகன தேய்வு என்பது என்ன, ஒரு செலவீட்டு கணக்கு. மோட்டார் வாகன தேய்மான ஏற்பாடு என்பது என்ன, ஒரு சொத்து வகை கணக்கு. ஆனால் சொத்தை குறைப்பதற்காக, நேரடியாக குறைக்காமல் இனங்காணும் போது குறைப்பதற்காக வச்சிருக்கின்ற கணக்கு தான் இந்த மோட்டார் வாகன தேய்மான ஏற்பாட்டு கணக்கு. ஸோ இங்க தேய்வு தான் நமக்கு தேவை, பிகாஸ் செலவீடு அங்கே தான் இருக்கு. ஸோ மோட்டார் வாகனத்துடைய தேய்வு கணக்கு வரவென்றால் செலவீடு அதிகரிக்கிறது, செலவீடு அதிகரித்தால் இலாபம் என்பது குறைய போகிறது. ஸோ மோட்டார் வாகன தேய்வு 30,000 ரூபாவாக இருக்க போகிறது. ஸோ 30,000 ரூபாய் வரைக்கும் போகுது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நம்ம கூட்ட வேண்டியதனுடைய மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. நம்ம எவ்வளவுத்த மொத்தமாக 180,000 ரூபாயோட கூட்ட வேண்டியது, 90,000 சக 25,000, மொத்தமாக 115,000 நம்ம கூட்டணும். அதே போல 150,000 நம்ம கழிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். மொத்தமாக நம்ம கழிக்க வேண்டியதாக இருக்கிறது 75,000 இருக்குது. 75,000 வி ஷுட் டிடெக்ட். அப்போ இதை செஞ்சா நமக்கு என்ன வரும், நமக்கு வாரத்துக்கு பேர் தான் திருத்திய இலாபம். சோ இது ஆண்டுக்கான தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டுக்கான திருத்திய லாபமாக இருக்க போகிறது. சோ ஆண்டுக்கான திருத்திய லாபம் 150,000 கூட 115,000 கூட்டி 75,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் யூ கேன் கெட் 190,000, 190,000. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆன்சர், ஆன்சர் நம்பர் 2. புரியுதா? மேக் சென்ஸ்? எப்படி 190,000 வந்துச்சுன்னு சொல்லி. சோ இந்த வேயில தான் நீங்க ஃபெஸ்ட்டுக்கு வலுத்திருத்தம் க்வெஸ்சனை நீங்க அப்ரோச் பண்ணணும். அது புறவுக்கு போக போக நீங்களே எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க, என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கோ நான் இதைத்தான் செய்யணும். ஸோ மனசுலேயே நீங்க கல்குலேஷன் போடுற நிலைமை உண்டு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டைம் இந்த ஷூட் டிட் கரெக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, குழம்புற டைம்ல மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. மற்ற டைம் எல்லாமே டிரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க வந்துடலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ அடுத்த க்வெஸ்சனை பாருங்க. ரைட். ஸோ நான் நினைக்கிறேன் 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம விளங்க விளங்கி படிக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம், பட் டோன்ட் வரி. அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், நாம 4வது யூனிட்டினுடைய பாஸ் பேப்பர் கிளாஸ் போயிட்டு இருக்கிறோம். ஸோ பாஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தியரி படிக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் பொறுத்தால யூனிட் 5 ஏற்கனவே நடந்த யூனிட் 5 வீடியோஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அடிஷனலாக பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்டிங் 23 பேச்சுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோஸே நான் உங்களுக்கு தரேன், 5வது யூனிட். ஸோ எப்படி நம்ம கிளாஸ் போகணும்னு சொன்னால் 5வது யூனிட்டுடைய தியரி வீடியோஸ் போன பேச்சுக்கு படிச்சதை பார்த்து நீங்கள் ரெடி ஆகுங்க. ரைட். யூனிட் 5 வந்துட்டு கணக்கீட்டு என்ன கருக்கள், சின்ன யூனிட் உண்டு சரியா, நோட்ஸ் யூனிட் தான். ஸோ அதை பார்த்து ரெடி ஆகுங்க, பாஸ் பேப்பர் முடியும். ஸோ பாஸ் பேப்பர் முடிஞ்சது பிறகு நம்ம குயிக்காக ஒரு ரிவிஷன் செய்வோம், பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸை பார்த்து ரெடியாக இருப்பீங்க. தென் குயிக்காக நம்ம அடுத்த பாஸ் பேப்பருக்கு போவோம். ஓகே. டபுள் என்ட்ரியை சரியா புரிஞ்சுக்கணும்னா யூனிட் 3 பாருங்க, 2வது யூனிட்டையும் 3வது யூனிட்டையும் பாருங்க. 3வது யூனிட்ல தான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை நான் படிச்சு கொடுத்துருப்பேன் இரட்டை பதிவு முறைமையை.